அக்கா, வீட்டில் ஒரு ஆளுக்கு விஷயம் தெரிஞ்சாலும் அம்பிடுதேன், எங்கள் கதையே முடிஞ்சிடும். தெரியுதுல, பயமா இருக்குல்ல? அந்த பயம் கை நீட்டி காசு வாங்கும் போது இருந்திருக்கணும், விரலுக்கேத்த வீக்கம் வேணும். ஊர்லயே பெரிய மண்டபத்தில் வச்சு ஊரவே கூட்டி வளைகாப்பு நடத்தணும்னு சொன்னேன், அப்படிதான். அப்படி நடக்கணும்னா இப்படித்தான் அவஸ்தப்படணும். யோப்பா, நீங்க எப்படி வேணாலும் அவஸ்தப்படுங்க, எக்கேடாவது கெட்டு போங்க. உங்களுக்கு கடை வாங்கி கொடுத்த பாவத்துக்கு நான் ஏன்டா அனுபவிக்கணும்? இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லைக்கா. நீ எதைத்தான் எதிர்பார்த்த? இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ண மட்டும் பத்தாது கண்ணா, ஒழுங்கா எப்படி குடும்பம் நடத்தணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, அந்த வீட்டில் நான் ஒரு கௌரவத்தோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், என்னாலெல்லாம் யாருக்கிட்டையும் பேச்சு வாங்க முடியாது. அவங்க என்னை விரட்டி விட்டாங்கன்னா போறதுக்கு இடம் இல்லாமலாம் என்னால் நிற்க முடியாது. ஒழுங்கு மரியாதையாக நாளைக்குள்ள பணத்தை திருப்பி கொடுத்துருங்க, அப்படித்தான் சொல்லிட்டேன். அக்கா, நாளைக்குள்ள எப்படிக்கா கொடுக்க முடியும்? இங்கே பாருக்கண்ணா, உன்னால் மொத்தமாக கொடுக்க முடியலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது கொடு. உங்களுக்காக நான் ஏன் வாழ்க்கையை இழக்க முடியுமா? நாளைக்குள்ள பணத்தை திருப்பி கொடுக்கலாம், நேரம் இங்கே தான் வருவேன். அப்புறம் நான் மூர்த்தி என்னிட்ட உண்மையை சொல்லிடுவேன், பார்த்துக்க.